வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு மிஸ்டீரியஸான பேரநார்மலோட தொடர்புடைய ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய சர்ரி A3 ரோட், இங்கே மோட்டார் பைக்கில் போன ரெண்டு பேர் அவங்களுடைய கண் முன்னாடி ரொம்ப வேகமாக ஒரு கார் வர்றதை பார்க்குறாங்க. அப்படியே கண்ட்ரோலை இழந்து பக்கத்தில் இருக்கிற பெரிய பள்ளத்தாக்கில் உருண்டுருது. உடனே அவங்க தொலைபேசி மூலமாக சம்பந்தப்பட்டவங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அந்த இன்சிடெண்ட்டை பற்றி கேள்விப்பட்ட உடனே விரைந்து எல்லாரும் அதை மீட்கிறதுக்காக அங்கே வர்றாங்க. வந்தவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் காத்திருக்குது. காரணம் என்னென்னா, அவங்க அங்கே சொன்னது மாதிரி நடந்ததற்கு எந்த விதமான ஒரு தடயமும் இல்லை. இதனால் அந்த தொலைபேசியில் தெரிவித்த நபர்களிடம் மீண்டும் விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்கிறதும் அவங்களுக்கு பொய் மாதிரி தெரியலை. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக இன்னொரு கால் கண்ட்ரோல் ரூமுக்கு போகுது. அங்கே வேறு ஒரு நபரும் அந்த இடத்துல ஒரு வாகன விபத்தை பார்த்ததாக சொல்கிறாங்க. இதனால் சல்லடை போட்டு அந்த இடத்த தேடி பார்க்குறாங்க. தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே கார் உருண்டதற்கான தடயங்களோ செடி கொடிகளில் சேதமோ மண் எதுவும் அதிக அளவில் சேதமானதற்கு எந்த விதமான தடயங்களும் இல்லை. சாலைகள்லையும் அறிகுறிகள் எதுவும் அப்படி இல்லை. இருந்தாலும் சில நேரங்கள் அதை மீண்டும் மீண்டும் தேடுறாங்க. அப்போ ஒரு அதிகாரியினுடைய கண்ணில் ஒரு சின்ன உலோக பாகம் தென்படுது. அருகில் போய் மீட்பு குழுவினரோடு சேர்ந்து அதை பார்க்குறாங்க. அப்போ உண்மையாகவே அங்கே ஒரு கார் கவிழ்ந்து கிடப்பதை கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அதை மீட்டு எடுத்து வெளியில் வச்சு சோதிக்கிறாங்க. அப்போ அந்த கார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளே விபத்துக்குள்ளான கார் மாதிரி தெரியலை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விழுந்தது மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதனால் அந்த நிபுணர்களை வரவழைச்சு காரை சோதிக்கிறாங்க. அப்போ அந்த காரில் ஏற்பட்ட சேதங்களும் அந்த காரினுடைய நிறத்தையும் வச்சு இந்த கார் கவிழ்ந்து எப்படி 5 மாதங்கள் விபத்துக்கு உள்ளாகி இங்கேயே கிடக்குது அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இந்நிலையில் மற்றும் ஒரு மர்மமாக அந்த காருக்கு அடியிலேயே ஒரு டீகம்போஸ் ஆன ஒரு பாடியை எடுக்கிறாங்க. அதை பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. முதற்கட்டமாக அந்த ஃபோனில் சொன்னவங்களிடமெல்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க எக்ஸாக்டாக டயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் காரை சோதித்த நிபுணர்களோ இந்த விபத்து ஏற்பட்டு 5 மாத காலம் இருக்கும் அப்படின்னு தகவல் கொடுக்குறாங்க. இதனால் இது ஒரு மர்மமாகவே அவங்களுக்கு இருக்குது. மேலும் கார் விபத்துக்கு உள்ளான மாதிரி எந்த விதமான ஒரு ரிப்போர்ட்டும் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்கல. அப்படின்னா இது என்னவாக இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையும் வருது. அதுலேயும் இந்த உடம்பு இறந்து போய் 5 மாதங்களுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உடம்பு யாருடையதாக இருக்கும் அப்படின்னு ஆய்வு பண்ணுறாங்க. இறுதியில் அந்த பற்களை கொண்டு கண்டுபிடிக்கக்கூடிய நிபுணர் ஒரு அறிக்கையை அளிச்சிருக்கிறாங்க. அதில் உள்ள தடயங்கள் அந்த உடற் மாதிரி கூறுகளையெல்லாம் வைத்து பார்த்தபோது ஏற்கனவே இந்த காவல்துறையால் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியினுடைய உடல் தான் இது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இதனால் அவங்களுக்கு ரொம்பயுமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்குது. மேலும் விபத்து நடந்து 5 மாதங்களுக்கு மேலாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தகவல் தெரிவித்தவங்களோ இந்த கார் விபத்துக்குள்ளானதை 1 மணி நேரத்திற்கு உள்ளதான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அவங்களும் உண்மையை சொல்கிறாங்க. அப்போ இதில் எது உண்மை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு மர்மமாகவே இப்போ வர பார்க்கப்படுது. அதன் பின்னாடி அந்த காரினுடைய ஓனரும் இறந்து போன அந்த உடல் யார் அப்படிங்கிறத தீர்க்கமாக உறுதி செய்த பின்னாடி இந்த மர்மங்கள் சம்பந்தமாக ஜாஸ்தியாக யாரும் பெருசு பண்ணிக்கொள்ளலை. இந்த சம்பவம் 2000 பின்னாடி தான் நடந்தது. அதன் பின்னாடி பலரும் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, அடிக்கடி இந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கார் விபத்துகளை ஏற்படுத்துகிற மாதிரி வேகமாக கண்ட்ரோலை இழந்து வர்றதும் அடிக்கடி அதனுடைய முகப்பு விளக்கில் வெளிச்சங்களை உமிழ்ந்து கொண்டே வந்ததாகவும் இதை பலரும் பார்த்ததாகவும் இது ஒரு அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட நிகழ்வாகத்தான் பல வாகன ஓட்டிகள் பார்த்து வர்றதாகவும் இது சம்பந்தமான கதைகள் வெளிவர ஆரம்பித்தது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த காரில் இறந்து போன அந்த நபர்
ஐந்து மாதங்களுக்கு முன்னாடியே காணாமல் போனதாக ஒரு ரிப்போர்ட்டும் பண்ணப்பட்டிருக்குது. அதையும் உறுதி செய்கிறாங்க. இப்படி இந்த விபத்துக்குள்ளான காரையும் காணாமல் போன நபரையும் கண்டுபிடித்து இதை முடிச்சு வச்சாலும் இதில் இருக்கக்கூடிய இந்த மர்மமான முடிச்சு எப்படி ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி விபத்துக்குள்ளான கார் மற்றும் இறந்து போன நபர் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டாலும் ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகத்தான் இந்த காரை பார்த்ததாக இரண்டு நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு விடை தெரியாத மர்மமாகத்தான் இப்போ வர பார்க்கப்படுது. இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு வழக்கு, விபத்தான வழக்கு அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இதை முடித்து வைத்தாலும் இதில் இருக்கக்கூடிய இந்த மர்ம முடிச்சுகளை இப்போ வர யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளலை. இருந்தாலும் இன்னமும் இந்த வாகன ஓட்டிகள் மத்தியிலையும் இந்த கார் அடிக்கடி அந்த சாலையில் தென்படுறதாகவும் இது ஒரு அமானுஷியத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு பலரும் நம்புகிறாங்க. அதற்கேற்ற மாதிரி தான் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் இப்போ வர விடை கிடைக்கல. மீண்டும் ஒரு வித்தியாசமான மர்மமான கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.